வெல்கம் டு மலர் டைம் சேனல் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரம்ஸ்டிக் சூப் தான் பார்க்க போறீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் செய்யக்கூடிய அதே டேஸ்ட்ல தான் நான் வந்து இன்னைக்கு இந்த முருங்கைக்காய் சூப் வந்து செய்ய போறேன் ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடியது ஆனா வந்து ரொம்பவே சத்து நிறைஞ்சது முருங்கைக்காயில் வந்து விட்டமின் கே சத்து இருக்கிறதால இது வந்து லிவருக்கு குடலுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது உள் உறுப்புகளை எல்லாம் பலமடைய செய்யும் முருங்கைக்காய் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க ட்ரம்ஸ்டிக் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மூணு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும் ஒரு சாம்பார்ல போடுறதுக்கு எந்த அளவு கட் பண்ணணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கணும் பொதுவா வந்து காய்கறிகள் வந்து கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முருங்கக்காய் மட்டும் நான் வந்து கட் பண்ணிட்டு தான் வாஷ் பண்ணுவேன் அப்பதான் வந்து கழுவுறதுக்கு வந்து சௌகரியமா இருக்கும் முருங்கைக்காய் அரிஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இது முழுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி விட்டு இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து முருங்கைக்காய ஒரு பக்கம் அடுப்புல வச்சு பெரிய தீலியை வச்சு வேக விட்டுறலாம் இன்னொரு பக்கம் வந்து இந்த சூப்புக்கு உண்டான பொடியை வந்து தயார் பண்ணிக்கலாம் பொடியை அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் இருந்தால் போகிறோம் தனியா பொடி வந்து நான் வந்து பேக்கெட்டில் தான் வாங்கியிருக்கேன் ஸோ இது தனியா பொடி தான் இருக்குது முழு தனியாக என்கிட்ட இல்லை முழு தனியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கப் வந்து சேர்த்துக்கலாம் பேக்கெட்டில் வாங்கினாலே நமக்கு வந்து கொஞ்சம் நர நரண தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரே சைஸ் கப்பு தான் நான் வந்து இதில் வந்து கால் கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் சீரகமும் மிளகும் வந்து அரை அரை டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நீங்க வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூடுதலாவோ குறைச்சலாவோ மிளகு போட்டுக்கலாம் முதல் வந்து துவரம் பருப்ப வறுத்துக்கலாம் இது வந்து லைட்டா பொன்னிறமா சிவந்தா போறோம் ரொம்ப வந்து ப்ரௌனாலாம் சிவக்க வேண்டாம் சூடு ஏறி லைட்டா சிவக்க ஆரம்பிச்சாலே போறோம் துவரம் பருப்பு வந்து லைட்டா சிவந்திருக்கு அடுப்ப வந்து சிம்மலையே இருக்கட்டும் இது கூடவே வந்து எடுத்து வச்சிருந்தா இந்த மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல தான் சேர்க்கணும் சீரகம் மிளகும் வந்து லைட்டாக சூடானா போகிறோம் ரொம்பவும் வந்து பொரியணுன்ற அவசியம்லாம் கிடையாது இந்த சூடே போகிறோம் இப்போ வந்து இதோட தனியா தூள் சேர்த்துடலாம் தனியா தூள் சேர்த்துட்டு உடனே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் தனியா வந்து எப்பவுமே வந்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் வந்து தூள் பண்ணுறோன்னும் போது அப்போ கூட வந்து அது மசியாது இந்த மாதிரி நொர நோரண தான் இருக்கும் அதே இந்த மாதிரி வந்து பருப்பு மிளகு சீரகம் இதோடலாம் சேர்த்து அரைக்கும் போது நல்ல பவுடராக வந்து மசிஞ்சிடும் தனியாக வந்து முழு தனியாவா இருந்தால் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்ச கூட வறுக்கலாம் பட் இந்த பொடி இன்னமும் வந்து நான் வந்து இந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வறுக்கறேன் ஏன்னா பொடியா இருந்தால் ஒன்று சட்டுன்னு கரிஞ்சு போயிடும் அதனால பாருங்க இப்படி கையில் அப்படி தொட்ட அப்படி நமக்கு வந்து சூடு வந்து ஜாஸ்தியாகி நம்ம விட்டுடணும் அந்தளவுக்கு சூடாகணும் சப்போஸ் கிடாய் வந்து அந்த அளவுக்கு சூடாகலை வெதை வெதம் தான் இருக்குன்னு போது கொஞ்சம் சிம்மல வச்சு கூட வறுத்து எடுத்துக்கலாம் பட் சட்டனை ஆஃப் பண்ணிடணும் இல்லைனா கரிஞ்சிடும் இந்த அளவுக்கு வருப்பட்டதே போர் இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம வந்து காஞ்ச மிக்சியில் நல்லா தொடைச்சி காய வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா பவுடர் ஆயிடுச்சு ஜல்லாடையில ஜலிச்சுக்கலாம் ஜலிச்சு வச்ச பொடியை வந்து இந்த பாட்டில் கண்டெய்னர்ல நான் போட்டு வச்சுட்டேன் இது வந்து ட்ரம்ஸ்டிக் சூப்புக்கு மட்டும் இல்ல எந்த ஒரு காய்கறியுமே நம்ம வேக வச்சு ப்ரோக்கோலிக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இப்ப ஒரு வயசான குழந்த இருக்கு வீட்டில் வயசானவங்க இருக்காங்க காரம் சாப்பிட முடியாத அல்சர் பேஷண்ட் இருக்காங்க போது இந்த பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து திக்கான குழம்பு கூட பண்ணி கொடுக்கலாம் நிறைய காய்கறி போட்டு தண்ணியில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு இந்த வந்து சூப்புக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் அப்படின்னா குழம்புக்கு ஒரு நாலு ஸ்பூனாக போட்டுட்டோம்னா நல்லா திக்காக ஒரு குழம்பாக வந்துடும் அப்போ வந்து அவங்களுக்கு இட்லிக்க தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பருப்பு இருக்கிறதால நல்ல வாசனையாக இருக்கும் வயசானவங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் தனியாலாம் இருக்கிறதால செரிமானமும் ஆகும் அல்சர் பேஷண்ட்டுக்கு காரம் இல்லாமல் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அழகாக மட்டன் சிக்கனை வந்து மஞ்சள் துளுப்பு போட்டு வேக வச்சுட்டு இல்லை கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து இந்த பொடியை ரெண்டு ஸ்பூன் கலந்து விட்டுட்டோம்னா அந்த குழம்பு வந்து நல்லா நமக்கு திக்காக வந்து கிடச்சிரும் இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இது வந்து நல்லா வேகணும் சூப் அப்படின்போது நல்லா வந்து குழைவாக வேகணும் இப்படி அமுத்தனா உடனே வந்து காய் வந்து பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வேகணும் இப்போ நல்லா வெந்துருச்சு அடுப்பு வந்து சிம்லியே இருக்கட்டும் இப்போ இந்த பொடியிலேருந்து வந்து நான் முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கிறேன் இது வந்து கட்டி தட்டாது அப்படியே நல்லா தண்ணியில் கலந்துரும் இன்னமும் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கலந்து விட்டுறேன் ட்ரம்ஸ்டிக் சூப் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் கட்டி தட்டாமல் அப்படியே வந்து கலந்துடுது இது சிம்பிளியே கொதிக்க கொதிக்க நல்லா திக்காயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போறோம் ஃபைவ் ஸ்டார் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே டேஸ்டில் தான் வந்து ட்ரம்ஸ்டிக் சூப் வந்து இருக்கும் இது கூட வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நான் கார்டிலியா க்ரூஸ்க்கு போகும்போது அங்கே வந்து ட்ரம்ஸ்டிக் சூப் வந்து வச்சுருந்தாங்க அங்கே வந்து ட்ரம்ஸ்டிக் சூப் வித் கோகனட் ஆயில்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அந்த தேங்காய் அண்ணையோடு சேர்ந்த அந்த வாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இதில் சேர்த்தேன் இப்போ இதை நல்லா கொதிச்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்கல்லையே அது சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த ட்ரம்ஸ்டிக் சூப் வந்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா கொடுக்கும் நீங்களும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னோட இந்த சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வியூவர்ஸ்